ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜஸ்டிஸ் ஃபார் சபியா. சபியா இவங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்களோட வயது 21. 4 மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஃபென்ஸோட பிரிவுக்கு கீழே வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. போன வாரம் August 27 அப்போது இவங்க வழக்கம் போல் வேலைக்கு போயிருக்காங்க. போனவங்க திரும்பி வீட்டுக்கு வரலன்னொன்னே வீட்டில் எல்லோரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் சரி எந்த விதமான உதவியும் அவங்களுக்கு கிடைக்கல. பின்னர் சபியாவோட பாடி கண்டெடுக்கப்படுது. அவங்களோட உடம்பில் 50 இடத்துல கத்தியால் குத்தப்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மார்பக பகுதியை அறுத்துருக்காங்க. ரொம்ப கொடூரமான முறையில் அவங்க இருந்திருக்காங்க. இந்த ஒரு நிலைமை எந்த ஒரு பெண்மணிக்கும் வரக்கூடாது. ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அவங்களோட பெற்றவங்க சைடில், பேரண்ட்ஸோட சைடில் போலீஸில் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, என் பொண்ணை 4 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க, அவளை அப்படி தான் அவங்க ரேப் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பான ஒரு ரேப் அண்ட் மர்டராக இருக்கும்ன்ட்டு அவங்க ஃபேமிலி சைடில் சந்தேகப்படுறாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி அவங்கள வந்து 50 இடத்துல ஷார்ப்பான வெப்பனை வச்சு குத்திருக்காங்க. அந்த குத்ததுனால நிறைய ரத்தம் வெளியே வந்திருக்கு. ரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டதுனால அவங்க இறந்துருக்காங்க அப்படின்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்குது. இதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரேப் அண்ட் மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கொஞ்சம் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நிசாமுதீன் ஒருத்தர் தானாக போய் சரண்டர் ஆகிறாரு போலீஸ் ஸ்டேஷனில். இந்த மாதிரி நான் தான் சபியாவை கொன்னேன், ஏன்னா நானும் அவளும் காதலிச்சோம், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தோம், ஆனால் அவள் என்னை ஏமாற்றிட்டு மற்ற ஆண்களோட பழகிட்டு இருந்தால் அது எனக்கு பிடிக்கலை, அதை பற்றி பேசுகிறதுக்காக நாங்கள் 27 அன்றைக்கி பைக்கில் நாங்கள் 2 பேர் போயிட்டுருந்தோம். போனதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கு இந்த விஷயத்தில் வாக்குவாதம் அதிகமாகிடுச்சு, நான் அதனால் அவளை கொடூரமான முறையில் கொலை பண்ணேன்ட்டு நிசாமுதீன் வந்து அவரோட சைட்டில் வந்து அந்த குற்றத்தை நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டுருக்காரு. ஆனால் அவங்க வீட்டில், அதாவது சபியாவோட பெற்றவங்க வந்து இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிசாமுதீன் ஒருத்தர் தெரியாதான், இந்த நிசாமுதீன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் பொண்ணு இந்த மாதிரி செய்கிற ஆளும் கிடையாது, அவள் வந்து நல்லவள், எங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை, அவள் கல்யாணம் பண்ணதுக்கான எந்த ப்ரூஃபுமே அந்த நிசாமுதீன் கிட்டே இல்லை அப்படின்ட்டு அவங்க சைடு பார்க்க. ஆனால் இது வந்து நிறுத்தவே முடியாதா? இத்தனை பேர் நிர்பயாலேருந்து இப்போ சபியா வரைக்கும், நம்ம சைடில் நுங்கம்பக்கத்தில் நடந்ததுலேருந்து இப்போ சபியா வரைக்குமே எவ்வளோ கேஸ், இது ரேப்பா இல்லை மர்டரான்ற பேச்சை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி நடக்குது இந்த பெண்களுக்கு? முதல்ல அதை முதல்ல நம்ம நிறுத்தணும். எவ்வளோ நாள் தான் நம்ம பெண்கள் பயந்துக்கிட்டே வெளியே போவாங்க? முன்ன அடுப்படியில் இருந்தாங்க, இப்போது ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான். நைட்டுக்கு மேலே ஒரு குறிப்பிட்டத்துக்கு நேரத்துக்கு மேலே வெளியே போகவே பெண்கள் பயப்படுறாங்க. அதுவும் இருட்டாக இருக்குது, ஒரு பகுதி இருட்டாக இருந்தால் அந்த சைடு போகவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக எல்லாரும் வார்ன் பண்ணுறாங்க. எங்கே நம்ம பெண் வந்து இந்த மாதிரி ஆயிடுவாளோ, எங்கே நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துருமோ, எங்கே நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஆகிடுமோ, அக்காவுக்கு அப்படி ஆகிடுமோ, எங்கே என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஆகிடுமோன்னு எத்தனை நாள் தான் நம்ம பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது? இதை நம்மளாக முன் வந்து தடுக்காத வரையும் இந்த மாதிரி ஒரு ரேப்போ இல்லை கொலையோ அதை போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும்னா இந்த கடவுளுக்கு மட்டுமே தான் தெரியும். நம்ம என்ன பண்ண முடியும்ன்று நம்ம யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியுன்ற இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஒவ்வொருத்தருமே தானாக முன் வந்து, நான் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஒரு மர்டராகவோ ஒரு கொலைகாரனாகவோ இல்லை கற்பழிப்பு செய்யக்கூடிய அந்த ஆண்மகனாகவோ, பெண்களும் சரி ஆண்களும் சரி யாராக இருந்தாலுமே, நான் வந்து இந்த ரேப்பை பண்ண விட மாட்டேன், பண்ணவும் மாட்டேன் எந்த ஒரு இடத்துலையுமே. அந்த இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நான் அங்கே இருந்தேன்னா அந்த இடத்துல என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன், அந்த பொண்ணை காப்பாற்றவோ இல்லை ஒரு குழந்தையோ எந்த ஒரு ஸ்டேஜை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. செக்ஷுவல் அப்யூஸ் தான், அதை வந்து
நம்ம தட்டி கேட்க இடத்துலையோ இல்லை அந்த இடத்துல நம்மளால் காப்பாற்ற முடியும் ஒரு சின்ன ஹெல்ப் அதாவது நம்மளால் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு அதை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தரும் தான் வந்து வாக்குறுதி எடுக்கணும். இக்காரணத்து கொண்டு நான் ஒரு ரேப்பிஸ்ட் ஆக மாட்டேன், ரேப் பண்ண மாட்டேன், ஒரு பொண்ணை தான் அவளோட விருப்பம் இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை எந்த ஆண் மகள்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் எல்லா விதமான சமூகத்துக்கும் சமூகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே அது வரணும். தான் பையன்கிட்ட சொல்லி வளங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணோட கஷ்டங்கள் என்ன, தனக்கு ஒரு அம்மா இருக்கா, தனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அக்கா இருக்கா, தனக்கு பின்னாடி ஒரு மகளாகவும் அவள் இருப்பா, தான் பிள்ளைக்கு நடந்தால் தான் அது அப்படின்னு கேள்வி கேட்க முடியும் இல்லைல்ல கிடையாது. யாருக்குமே இது நடக்கக்கூடாது. இனிமையாவது இந்த மாதிரி ஒன்று நடக்காமல் இருக்கணும். ஜஸ்டிஸ் ஃபார் சபியா அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் தி விமன்ஸ். யாருக்குமே இது இனிமேல் நடக்காமல் நம்ம தான் பாதுகாக்கணும். நான் இந்த வீடியோவில் ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன், ஐ ஓன்ட் பி அ ரேபிஸ்ட். இந்த ஹேஷ்டேக்கை நீங்கள் இந்த ஓட்டை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ ஓன்ட் பி எ ரேபிஸ்ட்ன்ட்டு நீங்களும் உறுதிமொழி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.